சர்வதேச நாணய நிதியத்துடனான மீளாய்வுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் இலங்கை சட்டங்களை இயற்றுதல் மற்றும் பொதுமக்களுடன் தகவல்களை பகிர்தல் போன்ற இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. பந்தயம் மற்றும் கேமிங் லெவி சட்டம், புதிய இலங்கை மத்திய வங்கி சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களை இயற்றுதலே முதலிடராகும். இதற்கு காரணம், இந்த சட்ட மூலங்கள் மக்களிடம் பகிரப்பட்டு பேசப்பட்டாலும் பாராளுமன்றத்திடமிருந்து இதனை செயற்படுத்துவதற்கான ஒப்புதல் தற்போது வரை கிடைக்காததாகும். அரசுக்கு சொந்தமான 52 முக்கிய நிறுவனங்களின் கணக்காய்வு செய்யப்பட்ட 2022 ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கைகள் வெளியிடப்படாதது இரண்டாவது பிரச்சனையாகும். இதற்கு காரணம், இந்த நிறுவனங்கள் தொடர்பில் உள்ளடக்க வேண்டிய ஒப்பந்தங்கள், வரிவிலக்குகள் மற்றும் பிற முக்கிய நிதி விபரங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்காததாகும். வெரைட் இணையத்தின் IMF டிராக்கர் ஆய்வின்படி, ஜூன் மாத இறுதிக்குள் சர்வதேச நாணய நிதியத்தின் 33% சீர்திருத்தங்களை மட்டுமே இலங்கை மேற்கொண்டுள்ளது. 45% மாற்றங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளதுடன் 8% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலும் 14% கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாமலும் காணப்படுகிறது. இது போன்ற விடயங்களுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.